ஐயா அப்துல் கலாமியோடு நீண்ட நெடுகாலம் பயணம் செய்தவரும் பல மாணவ இயக்கங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறவரும் நம்மவர் மீதும் நம்மவர்கள் மீதும் பாசம் கொண்டவரும் என் நட்புக்குரிய அண்ணனாகவும் நல்ல சிந்தனையாளராகவும் இருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர் அண்ணன் பொன்ராஜ் அவர்களை இந்த அரங்கம் வருக வருக என்று வரவேற்று உரையாற்ற அழைக்கிறது. வாருங்கள், உங்களுடைய எழுச்சி மிகு உரையை தாருங்கள். அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்பிக்கைதான் எண்ணங்களாக மலர்கிறது, எண்ணங்கள் தான் நம் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது, வார்த்தைகள் தான் நமக்கு பழக்க வழக்கங்களாக மாறுகிறது, நம் பழக்க வழக்கம்தான் நம் தலைவிதியை நிர்ணயிக்கிறது. நம்பிக்கைதான் இன்றைய தமிழகத்தினுடைய நிலைக்கு, இழிந்த நிலைக்கு, நம்பிக்கையற்ற நிலைக்கு, நம்பிக்கையற்றவர்களின் ஒரே நம்பிக்கையாக இருப்பவர் நம்மவர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள். நம்பிக்கை இழந்தவர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களாய் நான் முதற்கண் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். அரசியல் களம் கண்டு 4வது ஆண்டு விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்மவர் திரு கமலஹாசன் அவர்களுக்கும் அவர் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சின்ன வயசில் விருதுநகர் மாவட்டம் தோணுகால் கிராமத்தில் நான் பிறந்தவன். எனக்கு சின்ன வயசில் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் எம்ஜிஆர் அவர்கள். அந்த இன்ஸ்பிரேஷனான எம்ஜிஆருடனே நடித்து, சிறு வயதிலிருந்து நடித்து கடைசி வரை அவரது அரவணைப்பிலும் ஆலோசனையிலும் சினிமா துறையிலும் சரி, சமூக தளத்திலும் சரி, தன்னை உயர்த்தி கொண்டு வளர்த்து கொண்ட நம்மவர் கமலஹாசன் அவர்கள் எம்ஜிஆரின் நீட்சி என்று சொன்னார். அது உண்மையிலேயே அது அத்தாட்சி, அது சாட்சி. நான் சின்ன வயசில் ஆனந்த ஜோதி படம் பார்த்தேன். இந்த ஆனந்த ஜோதி படத்தில் லாஸ்ட் சீன் வரும். அந்த சீன் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு தனி அறையில் இருப்பார், இன்னொரு அறை இடையில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். நான் சின்ன வயசில் பார்த்தது மனசில் பதிஞ்சது. ஒரு லெட்டரை கொடுத்து போலீஸுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்வார். இவர் ட்ரை பண்ணுவார், கமலஹாசன் வந்து பாலு அவர் பேர், ட்ரை பண்ணுவார், அவரால் ஏற முடியாது, சோந்துருவார். அப்போ எம்ஜிஆர் சொல்லுவார் அந்த இடத்துல வசனம், பாலு சோர்ந்து விட்டாயா, தைரியமாக இரு, நிமிர்ந்து நில், பாலு கோழையாகி விடாதே, பாலு எதிர்காலத்தில் இந்த நாட்டுக்கு பல சேவைகளை செய்ய வேண்டும், நீ பெரிய சோல்ஜராக வேண்டாமா, நாடு உன்னை புகழ வேண்டாமா, என் மாணவன் இல்லையா நீ, போ தைரியமாக போ. அதை பார்த்துட்டு அவர் புன்சிரிப்பு, அவர் ஏறி போயிடுவார் தைரியமாக. அன்றைக்கு ஏறியவர் தொடர்ந்து எம்ஜிஆர் அது புரட்சி தலைவர் அது கரத்தை பற்றி பல்வேறு நிகழ்வுகளை பற்றி ஒரு மிகப்பெரிய ரசிகர் மன்ற மாநாட்டை அவர் நடத்தி காண்பித்த பொழுது நீ அரசியலுக்கு வருகிறாயா என்று கேட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அண்ணே நீங்கள் இருக்கும்போது நான் எதுக்கு என்று சொன்னவர் நம்மவர் அவர். நீங்கள் இருக்கும் பொழுது நான் எதற்கு, மக்கள் தலைவனாக
மக்களது பிரச்சனைகளை சந்திக்க கூடிய தலைவனாக இதய சுத்தியோடு மக்களை மனதார நேசிக்க கூடிய தலைவன் ஒருவன் இருக்கும் பொழுது யாருக்கும் வர வேண்டிய அவசியமில்லை மக்கள் நன்றாக வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையை விதைத்தவர் அன்றைய கமலஹாசன் அவர்கள் அப்ப சொன்னார் ஒரு ரசிகர் கூட்டத்தை நற்பணி மன்றமாக மாற்று என்ற கட்டளையிட்டவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை நற்பணி மன்றமாக மாற்றி கண்தானம் மட்டுமல்ல உடல் தானம் செய்து இந்த உலகிற்கு உடல் தானம் என்றால் என்ன என்பதை நிரூபித்து காட்டியவர் நம்மவர் கமலஹாசன் அவர்கள் அப்பெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் நான் உங்கள் சகலகலா வல்லவன் படத்தெல்லாம் ஃபஸ்ட்டு ஷோ அப்போ டுவெல்த்து படிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஷோ மூணு நாளும் ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு டிக்கெட் நான் எடுத்து வந்து பார்த்துருக்கேன் உங்கள் படம் இல்லை ரஜினிகாந்த் அவர்கள் படத்தையும் பில்லா படத்தையும் எல்லா படத்தையுமே ஃபஸ்ட் ஷோ உங்கள் ரஜினி கமல் ரெண்டு பேர் படத்தையும் ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட் டிக்கெட் நான் எடுத்து பார்த்துருக்கேன் மாணவனாக உங்கள் ரசிகன் நான் ஆனால் உங்களை நேரில் நான் பார்த்ததில்லை ஒரு நாள் கொச்சினில் டாக்டர் கலாம் அவர்களும் நானும் எனது நண்பர் பிரசாத் ஆர்கே பிரசாத் அவர்கள் மூன்று பேரும் கொச்சினில் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் ஏறி சென்னைக்கு வர்றோம் வரும் பொழுது நாங்கள் ஏறி உட்கார்ந்த பொழுது பின்னாலே பார்த்தேன் மூன்று சீட்டு தள்ளி கமலஹாசன் அவர்கள் உட்கார்ந்திருந்தார் அப்போ தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு டைம் ஃப்ளைட் ஏறிச்சு திரு கமலஹாசன் அவர்கள் அப்துல் கலாம் அவர்களை பார்த்து நமஸ்காரம் சொன்னார் நான் பக்கத்து சீட்டில் உட்காந்துருந்தேன் எந்திரிச்சு சார் நீங்கள் உட்காந்து பேசிட்டு வாங்கன்னு சொல்லி எந்திரிச்சு பக்கத்து சீட்டில் நான் உட்கார்ந்தேன் டாக்டர் கலாம் அவர்களும் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களும் இரண்டு பேரும் சென்னை வரும் வரை பேசி கொண்டு வந்தார்கள் என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்புறம் இறங்கிட்டு வழி அனுப்பி வைத்து விட்டு டாக்டர் கலாம்கிட்ட கேட்டேன் என்ன சார் என்ன சொன்னார் எங்களது நாங்கள்லாம் சிறு வயதில் அவர் எங்களுக்கு கதாநாயகன் உலக நாயகனாக இன்றைக்கு மாறி நிற்கிறார் நடிப்புலக சக்கரவர்த்தி எம் நடிகர் திலகத்தினுடைய அரைவணைப்பில் அவரையும் மிஞ்சிய நடிகராக ஒரு ஆஸ்கார் தகுதி வாய்ந்த ஒரு நடிகராக இருந்த ஒரு கமலஹாசன் அவர்களை அவர் என்ன சார் சொன்னார் உங்கள்கிட்ட அப்படின்னு நான் கேட்டேன் அவர் நலம் விசாரித்தார் பட் நான் என்ன சொன்ன நீ கேட்டியான்னு கேட்டார் என்ன சார் சொன்னீங்கன்னு அரசியலுக்கு வா என்று சொன்னேன் என்று சொன்னேன் அப்துல் கலாம் அவர்கள் மக்களது நம்பிக்கை பெற்றவர்களை மக்களது எண்ணங்களை உணர்ந்தவர்களை அரசியலுக்கு வர வேண்டும் இந்த அரசியலை மாற்ற வேண்டும் இது அரசியல் சாக்கடையை மாற்றி வளர்ச்சிக்கான அரசியலை கொண்டு வர வேண்டும் என்ற கனவு கண்டார் அந்த கனவை நனவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக அவர் சொன்னது திரு கமலஹாசன் அவர்களை அப்போ அவர் வந்து எனக்கு எதுக்கு அரசியல் என்ற நிலையிலே அவர் அதை கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் இந்த சூழலில் ஒரு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது எதற்கு இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு எப்படி வந்தது எம்ஜிஆர் அழைத்தார் நற்பணி செய்கிறேன் என்று ஒதுங்கிவிட்டார் அப்துல் கலாம் அழைத்தார் இப்போ சேவையில்லை சார் என்று ஒதுங்கிவிட்டார் ஆனால் தேவை வந்தது அந்த தேவை எதற்கு அந்த தேவைக்கான காரணம் என்ன என்பதை நான் உணர்ந்தா ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்கணும் மாணவனும் விவசாயியும் மாணவனும் ஒரு இழிநிலையை சந்திக்கக்கூடிய நிலைமை வந்தால் இந்த நாடு அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் ஒரு நாடு அமைதியாக சமாதானமாக நடக்கிறது என்று சொன்னால் அங்கே பிரச்சனை இல்லை ஒரு நாட்டிலே போராட்டம் நடைபெறவில்லை என்று சொன்னால் நல்லாட்சி நடக்கிறது என்று அர்த்தம் போராட்டம் நடந்தால் அந்த ஆட்சி சரியில்லை என்று அர்த்தம் தலைவன் சரியில்லை என்று அர்த்தம் ஒரு நாள் ஒரு பேப்பரில் நியூஸ் பேப்பரில் நான் பார்த்தேன் உசிலம்பட்டியில் பிஇ படித்த மாணவன் ஒரு கடையில் போய் நைட்டு ஒரு சில ஜாமான்களை எடுத்துட்டு ஒரு துண்டு சீட்டு எழுதி வச்சிட்டான் என்னை மன்னித்து விடுங்கள் பிஇ படித்த மாணவன் என்னை மன்னித்து விடுங்கள் ஒரு துண்டு சீட்டு எழுதி வச்சுட்டு வெளியே வர்றான் மறுநாள் காலையில் அந்த கடை ஓனர் வந்து பார்க்குறார் இது ஒரு நியூஸாக வந்துச்சு உங்களுக்கெல்லாம் எத்தனை பேர் படிச்சிங்கன்னு எனக்கு தெரியல ஒரு நியூஸாக வந்தது ஒரு பிஇ படித்த மாணவன்
படிச்சு படித்தா வேலை இல்லை, எஜுகேஷன் லோன் கட்ட வழி இல்லை, அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியலை அவனுக்கு, துண்டு சீட்டு எழுதி வச்சு விட்டு வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது சொன்னால், படித்த மாணவன் இன்றைக்கு பிச்சை எடுக்கக்கூடிய நிலை, திருடக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு சொன்னால், இந்த ஆட்சி நடக்கக்கூடிய ஆட்சி ஒரு சீரழிவான ஆட்சி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அத்தனை பேரும் டெல்லிக்கு சென்று போராடினார்கள், நிர்வாணமாக போராடினார்கள், கண்டுக்க கூட ஆள் கிடையாது, என்னன்னு கேட்பது கூட ஆள் கிடையாது. இன்னைக்கு 90 நாட்கள் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய நிலையிலே ஒரு அரசு, மத்திய அரசு நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, மாணவர்களும் விவசாயிகளும் இன்றைக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு 10 வயது மாணவன், SSLC படித்த மாணவன், பாலத்தில், திருநெல்வேலியில் ஒரு பாலத்தில் தூக்கு போட்டு தொங்குனா, இதை பார்த்தாவது என் தந்தை குடிக்காமல் இருக்க வேண்டும், இந்த டாஸ்மாக்கை ஒழிச்சிருங்கன்னு சொல்லி துண்டிச்சிட்டு எழுதி வச்சுட்டு செத்தான். டாக்டர் கலாம் அவர்கள் செல்லக்கூடிய பள்ளிகள் அத்தனையிலுமே ஒரு கேள்வி கேட்பார், நீ என்ன ஆக வேண்டும் என்று சொல்லி, நான் டாக்டர் ஆவேன் என்று 50% மாணவ மாணவிகள் கைதூக்குவாங்க. அந்த கனவு கருகி விட்டது. 13 மாணவ மாணவிகள், அனிதா உட்பட 13 மாணவ மாணவிகள் தன் இன்னுயிரை நீர்த்தார்கள், டாக்டராக முடியவில்லை என்று சொல்லி. எத்தனை இழி நிலைகள். 55,000 இண்டஸ்ட்ரி, ஸ்மால் மீடியம் MSME, மைக்ரோ ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டோம் என்று சொல்லி சட்டசபையில் அனௌன்ஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில். 55,000 இண்டஸ்ட்ரீஸ் கோவிட் வந்த பிறகு 30% இண்டஸ்ட்ரி ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டு விட்டது தமிழ்நாட்டில். இந்தியாவில் எந்த உதவிக்கரமும் நீட்டப்படவில்லை. விவசாயிகள் பிரச்சனை, தொழிலாளர்கள் பிரச்சனை. இத்தனைக்கு மேலே சும்மா வாழா இருப்பது என்பது ஒரு நல் மனம் படைத்த MGR கூப்பிட்டு வரல, கலாம் கூப்பிட்டு வரல, ஆனால் இந்த மக்களது நிலையை எண்ணி இந்த உலகத்திலேயே பினாக்கிள் ஆஃப் குளோரி சினிமாவின் மூலம், சினிமாவில் சம்பாதித்த சொத்துக்களை சினிமாவிலேயே அழித்து சினிமாவிலேயே இன்வெஸ்ட் பண்ணி, அந்த சினிமாவில் MGRும் நடிகர் திலகமும் இரண்டு பேரும் சேர்ந்த ஒரு பிம்பமாக திரு கமலஹாசன் அவர்கள். எத்தனையோ நடிகர்கள் வருவாங்க, MGR வந்து டைரக்ஷன்ல இருந்து அத்தனையும் பார்ப்பார், கதை வசனம் டைரக்ஷன் பாட்டு அத்தனையும் இன்வெஸ்ட் பண்ணி தயாரிக்கவும் செஞ்சிருக்கார். நடிகர் திலகம் ஒட்டுமொத்த நடிப்பையும் தன் நடிப்பால் வெளிப்படுத்தியிருக்கார். அந்த ரெண்டும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே பிம்பமாக, ஒரே நடிகராக இருப்பவர் கமலஹாசன் அவர்கள். பணத்துக்கு பணம், புகழுக்கு புகழ், திறமைக்கு திறமை, இத்தனையும் தன் தொழில் உண்டு தான் உண்டு என்று இருந்தவர், இத்தனை நிலை, தமிழகத்தினுடைய நிலை இழிவான நிலைக்கு சென்ற பொழுது, நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் என்று சொல்லி களத்திலே இறங்கி இன்றைக்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு திரு கமலஹாசன் அவர்கள் நம் முன்னால் காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் களத்துக்கு வந்தா அவர் பிஜேபியினுடைய பி டீம், இது ஒரு வழக்கமாக போயிடுச்சு, பி டீம் ஏ டீம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, மோடியும் அமித்ஷாவும் வச்சுருந்த பிரசாந்த் கிஷோரையும் சுனிலையும் இப்போ யார் வச்சுருக்கா? பிரசாந்த் கிஷோர் வந்து 2013 மோடிக்கு முத முத அமெரிக்காவிலேருந்து வந்து சிட்டிசன்ஸ் ஃபார் அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ் என்ற கவர்னன்ஸை கூப்பிட்டு முதல்ல கூப்பிட்டது எங்களை தான், அப்துல் கலாமையும் நான் தான் போனோம். போய் மோடி முன்னால் ஒரு நாள் ஃபுல் டே கிளாஸ். அப்போ நினச்சேன் மோடி அவர்கள் வளர்ச்சிக்கான பிரதமர், உண்மையிலே இவர் வளர்ச்சிக்காக வருகிறார் என்று நினச்சேன். அவர் இன்னும் வளர்ச்சியவே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, 6 வருஷம் ஆச்சு, இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை வளர்ச்சி. அப்போ வந்தவர் பிகேயும் சுனிலும், மோடி அமித்ஷா வச்சிருந்த பிகேயும் சுனிலையும், இப்போ பிகே வச்சிருப்பது ஸ்டாலின், சுனிலை வச்சிருப்பது எடப்பாடி. இப்போ யார் ஏ டீம், யார் பி டீம்? பிஜேபியினுடைய ஏ டீம் யார்? அதிமுக. பிஜேபியினுடைய பி டீம் யார்? திமுக. இவங்க ரெண்டு பேர் தான் டீமு. திரு கமலஹாசன் அவர்கள் மக்களின் முதல் டீம். இது மாற்று அணி அல்ல,
இது மூன்றாவது அணி அல்ல, இது மக்களின் முதல் டீமாக களத்திலே நிற்கிறேன், வாருங்கள் அனைவரும் என்று அனைவரையும் வரவேற்றுக் கொண்டிருக்கிற கூடிய ஒரு தலைவன் இங்கு கிடைத்திருக்கிறார். நண்பர்களே, அப்படிப்பட்ட ஒரு நல்லெண்ணம் கொண்ட ஒரு தலைவராக இன்றைக்கு நம் முன்னாலே காட்சி எடுத்துக் கொண்டிருப்பவர், நான்கு ஆண்டுகளாக நான்காவது ஆண்டில் அடியெடுத்து வைத்து இந்த அரசியலிலே களம் கண்டிருக்கிறார். எனது கனவு, நான் போன பாராளுமன்ற தேர்தலிலே அவரை சந்தித்தேன். எனது கனவு, அவர் நண்பர்கள் இருவரும், ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் இணைந்து ஒரு தமிழகத்திற்கான ஒரு முதல் டீமை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது கனவு. அது செய்யப்பட வேண்டும், நடக்க வேண்டும் என்றும் அன்ஃபார்ச்சுனேட்லி திரு ரஜினிகாந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நலம் காரணத்தால் அவரால் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் வர முடியவில்லை. ஆனால் கண்டிப்பாக அவர் வழி நின்று அரசியல் களம் இறங்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் திரு கமலஹாசன் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த மாற்றணியிலே கண்டிப்பாக வந்து அரசியல் களம் காண்க வேண்டும் என்று நான் வரவேற்கிறேன். அவர் மட்டுமல்ல, இன்றைக்கு எந்த தலைவன் வந்தால் என் கட்சியில் வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை எம்எல்ஏக்களை நம்ம முகம் இழுக்கலாம், எத்தனை மந்திரி சபையை கலைக்கலாம். பாண்டிச்சேரியில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு, நாளை கழித்து 22ஆம் தேதி, நாளைக்குன்னு நினைக்கிறேன், 22ஆம் தேதி பல பரீட்சை. எல்லாரும் என் கட்சிக்கு வர வேண்டும், என் கட்சிக்கு வர வேண்டும், தன்னை இழுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் சமூக ஆர்வலராக இருந்தாலும் சரி, மாற்று சிந்தனை கொண்ட நல்ல மனம் படைத்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான களத்தை உருவாக்கி வைத்திருக்கிறேன், வாருங்கள் என்று வரவேற்கக்கூடிய ஒரே தலைவன் இன்றைக்கு தமிழகத்திலே திரு கமலஹாசன் அவர்கள்தான். மாற்று சிந்தனைக்காக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை ஏற்று களத்திலே இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கிறார் திரு கமலஹாசன் அவர்கள். எல்லாம் சொல்கிறாங்க நம்மளால் முடியாது, இது ஒரே ரெண்டே ரெண்டு அணிதான் இருக்குன்னு மீடியாவில் ஃபுல்லாக பேசுகிறான். ஒன்று திமுக இருக்கும், இல்லைன்னா அதிமுக இருக்கும், வேறு யாராலையும் செய்ய முடியாது. உங்களுக்கு கூட்டணி பலம் இல்லை, மக்கள் பலம் இல்லை, தொண்டர்கள் பலம் இல்லை. இப்படி சொல்லக்கூடிய யாரையும் நம்பாதீங்க, ஏன்னா நம்பிக்கையற்றவர்களின் கூடாரம் அது. அவர்கள் நம்புவது பணத்தையும் புரோட்டாவையும் குவாட்டரையும் மட்டும்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு எம்ஜிஆரோட கூட்டம் வருதுங்க, எப்படின்னு தெரியல எனக்கு. எடப்பாடிக்கு எம்ஜிஆரோட கூட்டம் வருது, ஸ்டாலினுக்கு கலைஞரோட கூட்டம் வருது. ஏன் வருது, எப்படி வருது அப்படின்னா, எல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்தா கூட்டம் வருது. இவங்க பாட்டில் மேடையில் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க பாட்டில் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பாட்டில் மேடையில் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க பாட்டில் உள்ளுக்குள்ளே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல். இந்த அரசியலைத்தான் இந்த மீடியா, இவர்களுக்கு இவ்வளவு கூட்டம் பாருங்கள், இவர்களுக்கு இவ்வளவு கூட்டம் பாருங்கள் என்று சொல்கிறார்கள். கூட்டம் அல்ல இங்கே பிரச்சனை, கூட்டம் அல்ல இங்கே பிரச்சனை. எண்ணம் கொண்ட, நல்ல எண்ணம் கொண்ட தலைவர்களை பெற்ற ஒரு லட்சிய தாகம் கொண்ட இளைஞர்கள் தான் இங்கே பிரச்சனை. என்னால் முடியும் என்று நம்பக்கூடிய, உன்னால் முடியும் என்று நம்பக்கூடிய, என்னால் முடிந்தால் உன்னால் முடியும், உன்னால் முடிந்தால் நம்மால் முடியும், நம்மால் முடிந்தால் இந்த நாடே வெல்லும் என்ற லட்சியத்தை கொடுத்தவர் அப்துல் கலாம் அவர்கள். உன்னால் முடியும் தம்பி என்று படம் நடித்தார் உதயமூர்த்தி அவர்களது ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தை தனதாக்கி கொண்டு உன்னால் முடியும் தம்பி என்று எண்ணத்தை விதைத்தவர் திரு கமலஹாசன் அவர்கள். இன்றைக்கு களத்தில் இருக்கார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மீடியாவுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு பணத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்களுக்கு ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. ஓகே, 30 ஆண்டுகளாக மாற்று அரசியல் வேண்டும் என்று வந்தவர்களுக்கு பணமும் இல்லை, புகழும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, வாய்ப்பு மறுக்கப்பட்டது. 30 ஆண்டுகளாக மாற்று அரசியல் வேண்டும் என்று களத்திலே வந்தவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. ஒருத்தர் கூட அவர்களை ஆதரிக்கவில்லை. ஆதரிக்கக்கூடிய ஒரே நபராக இருக்கக்கூடியவர் கமலஹாசன் அவர்கள் தான். அதிகாரம், பதவி, பணம், இவர்கள் அதிகாரம் என்ன, சிறப்பதிகாரமா,
மறையாமல் இருப்பதற்கு. இந்த அதிகாரம் கீழ் விழுந்தால் அடுத்த நிமிடம் நீ நடுத்தருவிலே நிற்பாய், மக்கள் உன் பின்னால் நிற்க மாட்டார்கள். திரு கமலஹாசன் அவர்கள் தமிழகம் முழுக்க 5000 கிலோமீட்டர் தேர்தல் சுற்றுப்பயணத்தை முடித்த பொழுது நான் பார்த்தேன், தமிழகத்திலே உண்மையாக பொதுமக்கள் வெளியே வந்து பார்த்தது கமலஹாசன் அவர்களை தான். எல்லாம் காசு கொடுத்தா கூட்டு வந்து உட்கார வச்சிருக்க. அப்படிப்பட்ட ஒரு திரு கமலஹாசன் அவர்கள் தனியாக வரவில்லை, அவர் பின்னால் திரு மகேந்திரன் அவர்கள் இருக்கார். அவரை பற்றி நான் 2-3 நாளைக்கு திடீர்னு பார்த்தா அவர் டாக்டர் மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய வெடிலா ஃபார்மிங்க்கு ஒரு மிகப்பெரிய அக்ரிகல்ச்சர் ஒரு ஈகோசிஸ்டத்தை கிரியேட் பண்ண ஒரு தலைவராக அவர் இருக்கார். எப்படிப்பட்ட தலைவர்! டீ கடையில், இந்த டீ கடையில் டீ குடித்தவன் டீ ஆத்தினவெல்லாம் முதலமைச்சர் பிரதமர் ஆன பிறகு நம்ம படுற பிரச்சனை இருக்கே, மிகப்பெரிய பிரச்சனை. அவர்களால் அவர்கள் போட்ட டீ அவங்களே குடிக்கிறாங்களே என்னன்னு தெரியாது, ஆனால் ஆயிரக்கணக்கான விவசாயிகளை உருவாக்கி வைத்தவர் பொதுச்செயலாளர். உண்மையிலே இஸ் எ கிரேட். ஒரு 1000கணக்கான நேச்சுரல்ஸ் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ண திரு சி கே குமாராவில் அவர்கள் இங்கே உங்களுக்கு துணை பொதுச்செயலாளர். ஐஏஎஸ்ல அப்துல் கலாமின் அன்பை பெற்றவர் டாக்டர் சந்தோஷ் பாபு அவர்கள். அவருக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி கலெக்டராக இருக்கப்ப நான் போயிருக்கேன். ஆஃப்டர் ஸ்கூல் அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் அத்தனை பேரை உள்ள கொண்டாந்தவர். நான் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு லேப்டாப் திட்டத்தை 2011 சொன்ன பொழுது அந்த ஒட்டுமொத்த லேப்டாப் இன்னைக்கு 54 லட்சம் லேப்டாப் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் முதல் கான்ஃபிகரேஷன் பண்ணவர் அவர் தான். ஒட்டுமொத்த இ கவர்னன்ஸில் பிளாட்ஃபார்மில் கம்ப்ளீட் இ கவர்னன்ஸ் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்றைக்கு தமிழகத்தில் இ கவர்னன்ஸ் சிறப்பாக நடைபெறுதுன்னா அதுக்கு முதல் காரணம் சந்தோஷ் பாபு அவர்கள் தான். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு திரு கமலஹாசன் அவர்கள் பக்கத்திலே நின்று கொண்டு தலைவராக பரிணமித்துக் கொண்டிருக்கிறார். திரு சினேகன், கவிஞர் சினேகன் அவர்கள், இப்படி பல்வேறு தலைவர்கள் உங்கள் முன்னால் பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க, உருவாக்கியிருக்கார். இவர்கள் எல்லாம் வைத்து களம் காணுவேன், அது மட்டுமல்ல நல்ல எண்ணத்தோடு வந்தவர்கள் அத்தனை பேரும் நீங்கள் வாருங்கள் என்று வரவேற்று உங்களை எல்லாம். எனவே நண்பர்களே, நான் சொல்றேன், இத்தனை பேர் இன்னைக்கு கூடியிருக்கீங்க, நான் உங்களுக்கு முதல்ல சொன்னது, நம்பிக்கை தான் எண்ணங்களாக மலர்கிறது, எண்ணங்கள் தான் தன் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது, வார்த்தைகள் தான் நம் செயல்களை தீர்மானிக்கிறது, நம் செயல்கள் தான் நமக்கு பழக்க வழக்கங்களாக மாறுகிறது, அந்த பழக்க வழக்கம் தான் நம் தலைவிதியை நிர்ணயிக்கிறது என்று சொன்னேன். நம்புங்கள். ஒரு சின்ன கணக்கு மட்டும் நான் சொல்கிறேன், நம்மால் முடியும் என்று நம்பினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மால் வெற்றி பெற முடியும். இந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியும். ஏடிஎம்கே வரும் டிஎம்கே வரும் மட்டும் நம்பாதீங்க. உங்களுக்கு கடைசியில் ஒரு கணக்கு நான் சொல்கிறேன், நான் கணக்கு போட்டுட்டு தான் வந்திருக்கேன், அது என்ன கணக்குன்னு கடைசியில் சொல்கிறேன். ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய ஒட்டுமொத்த பொறுப்பும் உங்கள்கிட்ட இருக்கு. செய்வீங்களா எல்லாரும், நம்புறீங்களா? கண்டிப்பாக நம்புனீங்கன்னா அடுத்த ஆட்சி திரு கமலஹாசன் அவர்கள் தலைமையில் முதல்வராக அவர் இருப்பார். நம்பினா நடக்கும், நம்பினா அது சாத்தியப்படும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தான் இன்றைக்கு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். இன்றைய நிலையில் தமிழகத்தினுடைய நிலையை நான் எண்ணி பார்த்தால், 28ஆம் தேதி இவங்க பட்ஜெட் போட போகிறாங்க, தமிழ்நாட்டுடைய பட்ஜெட். போன பட்ஜெட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடி பட்ஜெட். இந்த 3 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 55,000 கோடி பட்ஜெட்டு 56% ஒட்டுமொத்த 3 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 56% தான் திட்டங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கான பட்ஜெட். 44% வந்து கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், சேலரி, பென்ஷன், அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு. இது 120,000 கோடி போயிடுச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய 155,000 கோடி இருக்குது பார்த்தீங்களா, இதில் கரப்ஷன் மட்டும் எத்தனை பர்சன்ட் போகும்? 10%? 20%?
எவ்வளவு 40% 40% கமிஷன். ஒரு நாள் வந்து நான் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன், டாக்டர் கலாமோட இருக்கப்ப 2014 40% கமிஷன் அடிக்கிறாங்கன்னு சொல்லி நான் அப்போ எழுதினேன். 2011 ஜெயலலிதா அவர்களது ஆட்சி அதை உருவாக்குவதற்கு நான் கொடுத்த தேர்தல் அறிக்கையை அவர்கள், நான் கொடுத்த டெவலப்மெண்டல் அஜெண்டா அதாவது டெவலப்மெண்டல் விஷன் அதை வந்து தேர்தல் அறிக்கையாக எடுத்து அதை விஷன் 2023 மாற்றினாங்க. மாற்றி செயல்படுத்தும் பொழுது என் காதுக்கு வந்த தகவல் 40%. அப்போயே 40% அம்மா இருக்கும் போதே 40% அப்படின்னா இப்போ சரி வேணாம் போட்டு போட்டு 40% வச்சுக்குவோம். அப்படி வச்சா 150,000 கோடியில் 60,000 கோடிய இந்த 60,000 கோடிக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை. இந்த 60,000 கோடியை அடுத்து எப்படி எடுப்பதற்காகத்தான் இத்தனை கூட்டத்தை காமிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 60,000 கோடி இதற்கு தான். இது மட்டும் இல்லை, இந்த 60,000 கோடி கவர்மெண்ட் நீங்கள் கொடுக்குற வரிப்பணத்திலேருந்து எடுத்து அடிக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி சிஎம்டிஏல அப்ரூவல் வாங்கணுன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3 ரூபா தனியாக கொடுக்கணும். அதுக்கு துண்டிச்சிட்டு தான் கரெக்டாக போய் சேர்ந்துடும் அப்ரூவல். இது மாதிரி அத்தனை அப்ரூவலுக்கும் ஒரு இடத்தை விற்கணும்னா, சொத்தை விற்கணும்னா, ஒரு வீடு கட்டணும்னா உங்களால் முடியாது, பணம் இல்லாமல் முடியாது. இந்த நிலைக்காவா உங்களை தேர்ந்தெடுத்தோம்? இந்த நிலைக்காவா அடிச்சு வரி வருமானத்தில் தான் நீங்கள் 60,000 கோடி அடிக்கிறீங்க. அட்லீஸ்ட் தொழில் பண்ணுறவனை நிம்மதியாக தொழில் பண்ண விட்டான, ஒரு வீடு கட்டுறவனை நிம்மதியாக வீடு கட்ட விட்டான, ஒரு வேலை பார்க்குறவனுக்கு படித்தவனுக்கு வேலை கிடைக்குமா? நீங்க வாய்ப்பே கிடையாது. இப்படிப்பட்ட சூழல் எதுக்கு வந்து மக்கள் நீதி மையம்னு வச்சாரு? மக்கள் நீதி மையம் எல்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு அப்படின்னு. சரி, கொள்கையே எல்லா கொள்கையும் உங்ககிட்ட வச்சிருக்கீங்க, அத்தனை கொள்கையும் வச்சுக்கிட்டு கொள்கை இல்லாத கூட்டணி அமைச்சு மேலே வர்றீங்களே, உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? ஜவஹர்லால் நெஹ்ரு ஒரு முடிவெடுத்தார், நான் ரஷ்யா பக்கம் போக மாட்டேன், அமெரிக்கா பக்கம் போக மாட்டேன், நான் அலைன் மூவ்மெண்ட் என்று கொள்கை எடுத்தார். அதுதான் யார் பக்கமும் சாராமல் இருக்கக்கூடிய மையமான கொள்கை. ஜவஹர்லால் நெஹ்ரு எடுத்தால் சரி, கமலஹாசன் எடுத்தாலது தவறா? அறிஞர் அண்ணா 1960களில் சொன்னார், சென்ட்ரிசம், நான் வலதுக்கு பக்கமும் சாய மாட்டேன், இடது பக்கமும் சாய மாட்டேன், எது நல்லதோ அது மக்களுக்கு நல்லதோ அதை செய்வேன் என்று சொன்னார். அண்ணா சொன்னதை கமலஹாசன் அவர்கள் செய்கிறார், நீங்க மறந்துட்டீங்க. திராவிட கட்சிகள் மறந்து விட்டீர்கள், திரு கமலஹாசன் அவர்கள் செய்கிறார். எனவே நண்பர்களே, சமூக நீதி, தமிழகம்தான் பிறப்பிடம். பெரியார் நீதி கட்சி விதைத்தது, பெரியார் உருவாக்கியது, அண்ணா அதை செயல்படுத்தினார், கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அத்தனை பேரும் செயல்படுத்தினார்கள். சமூக நீதியினுடைய பிறப்பிடம் தமிழ்நாடு. ஆனால் அந்த சமூக நீதி யாருக்கு கிடைக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். 2% அரசு ஊழியர்களுக்கு கல்வியிலையும் வேலைவாய்ப்பிலையும் இடஒதுக்கீடு. 2% கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலே 14 லட்சம் பேருக்கு மட்டும்தான் சமூக நீதி. மிச்சிருக்கக்கூடிய எம்ப்ளாயபிள் யூத்துக்கு என்ன சமூக நீதி? வேலை வாய்ப்புக்கு தயாராக இருக்கக்கூடிய, படித்து வெளியே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சமூக நீதி எங்கே இருக்கிறது? ஒரு 30,000 பிஇ படித்து விட்டு வெளியே வரக்கூடிய பிஇ என்ஜினியருக்கு 30,000 ரூபாய்க்கு வேலை கொடுக்க முடியாததான் நீங்கள் உருவாக்கி வைத்த ஆட்சி. எம்ஜிஆர் அவர்கள் சுய உதவி கல்லூரிகளை தொடங்கினார்கள், ஆயிரக்கணக்கான பேர் ஒரு வீட்டுக்கு ஒரு என்ஜினியர் உருவானார். அடுத்து வந்த எந்த ஆட்சியும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யவில்லை. கண்டிப்பாக 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்வோம் என்ற நிலையில் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அது திரு கமலஹாசன் அவர்கள் தலைமையிலே இருக்கக்கூடிய கூட்டணியால் தான் அது முடியும், இல்லைன்னா வேறால முடியாது. கிட்டத்தட்ட 1 கோடி 12 மில்லியன் பீப்புள், 12 மில்லியன் பீப்புள் வந்து ஃபார்மல் எஜுகேஷன் இல்லாதவங்க 12 மில்லியன். அடுத்து ஃபார்மல் எஜுகேஷன் இருப்பவங்க வந்து 60-70 லட்சம் பேர். இப்போ 1 கோடியே 20 லட்சம் பேருக்கு ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாது, 60-70 லட்சம் பேருக்கு ஃபார்மல் எஜுகேஷன் இருக்குது. 8 வரைக்கும் 12 வரைக்கும் டிகிரி படித்தவங்க கிட்டத்தட்ட 2-4 லட்சம் பேர் ஹைலி ஸ்கில்டு பீப்புள். இதுதான் தமிழ்நாட்டினுடைய
கட்டமைப்பு வேலை இப்ப 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். எடப்பாடி அவர்கள் அமெரிக்கா போனார், கோட்டு போட்டார், தலையாட்டினார், இன்வெஸ்ட்மெண்ட் வந்தார், 18,000 கோடி வந்திருக்கு, நான் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு தர்றேன்னு சொன்னார். ஆனால் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது விஷன் 2023 கொடுத்த இலக்கு. அந்த இலக்கில் 1% கூட நடக்கலை இங்கே தமிழ்நாட்டில். 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு யார் கொடுக்க போகிறது? 1 ட்ரில்லியன் எக்கானமி, திரு கமலஹாசன் அவர்கள் சொன்னார், 1 ட்ரில்லியன் எக்கானமி. இந்த 1 ட்ரில்லியன் எக்கானமியை அச்சீவ் பண்ணுவதற்கு 20% ஜிஎஸ்டிபி க்ரோத் ரேட்டை வருடம் 10 வருடத்தில் 17% கொண்டு வந்தால் 10 வருடத்தில் 1 ட்ரில்லியன் எக்கானமி அச்சீவ் பண்ண முடியும். அதே இது 20% ஜிஎஸ்டிபி உயர்த்தணும்னா 5 வருஷத்தில் இது சாத்தியம். அந்த 20% இன்றைக்கு எக்கானமியினுடைய எவ்வளவு? கடந்த 10 ஆண்டுகளுக்கு அதிமுக ஆட்சியினுடைய ஜிஎஸ்டிபி க்ரோத் ரேட் எவ்வளோன்னா 6, 5, 7, 8, 4, 3 இதுதான். அப்போ 8 தாண்டலை, 8 தாண்டாத அதிமுக அரசால் 1 ட்ரில்லியன் எக்கனாமியை கொண்டு வர முடியாது. இதை கொண்டு வருவதற்கு ஒரு டார்கெட்டும் திமுக கிட்ட கிடையாது. இதுதான் இன்னைக்கு நம் முன்னால் இருக்குது. நண்பர்களே, ஒரு எதிர்கால சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் மறுப்பதற்கில்லை. ஆனால் தமிழகம் கேரளாவோடோ பீகாரோடோ மகாராஷ்டிராவோடோ போட்டி போடக்கூடிய நிலையில் இல்லை. இந்த தமிழகம் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று சொன்னபடி, தமிழகம் சரியான தலைவனை ஒரு சரியான கொள்கையை கொண்டிருந்தால் கண்டிப்பாக வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக மாறக்கூடிய வல்லமை பெற்ற அனைத்து வாய்ப்புகளும் கொண்ட நாடு தமிழ்நாடு. அதை ஒட்டுமொத்தமாக அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவும் திமுகவும் தேர்ந்தெடுங்க. இல்லை, எங்களுக்கு ஒரு ப்ராஸ்பரஸ் தமிழ்நாடு வேண்டும், ஒரு வளமான நாடு வேண்டும் என்று சொன்னால் திரு கமலஹாசன் அவர்கள் தலைமையிலே அமையக்கூடிய அந்த கூட்டணிக்கு மக்கள் வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் இங்கு வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழலில் உங்களுக்கெல்லாம் தெரியும், பப்ளிக் செக்டர் யூனிட் பிஎஸ்யு, இந்த பிஎஸ்யூவில் நார்மலாக ஒரு பட்ஜெட்டில் கன்சாலிடேட்டட் ஃபண்டு, கண்டிஜென்சி ஃபண்டு, பப்ளிக் அக்கௌண்ட், இந்த 3 தான் பட்ஜெட். கன்சாலிடேட்டட் ஃபண்டு வரக்கூடிய வரி வருமானத்தில் போடக்கூடிய பிளான், கண்டிஜென்சி எமர்ஜென்சி ஃபண்டு எப்பயுமே அவைலபிள் இருக்கும், பப்ளிக் அக்கௌண்ட். இதுதான் ஒரு ஆட்சியினுடைய திறமை. ஒரு நல்ல தலைவன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த தலைவனுக்கான பெருமை உருவாக்கக்கூடியது அந்த பப்ளிக் அக்கௌண்ட் தான். ஏன்னா அந்த பப்ளிக் அக்கௌண்ட் வரக்கூடிய பணம் ஒட்டுமொத்தமாக நம்ம கிட்டியில் இருக்கும், நம்ம வளர்ச்சிக்கான செலவழிக்கலாம். வரி வருமானத்தை நம்பி ஆட்சி அமைப்பவன் சரியான தலைவன் அல்ல, வளர்ச்சியை கொண்டு ஆட்சி அமைப்பவன் தான் சரியான தலைவன். வரியை நம்பி ஆட்சி நடத்துபவர்கள் தான் இன்றைய தலைவர்கள். அது பிரதமராக இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, வரியை மட்டுமே நம்பி ஆட்சி அமைக்கிறார்கள், வளர்ச்சியை நம்பி ஆட்சி அமைக்கவில்லை. நண்பர்களே, ஒட்டுமொத்த பப்ளிக் செக்டார் யூனிட் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த பப்ளிக் செக்டார் யூனிட்டில் 69 பப்ளிக் செக்டார் யூனிட். இந்த பப்ளிக் செக்டார் யூனிட்டுக்கு நம்ம பட்ஜெட்லேருந்து ஒதுக்கக்கூடிய தொகை 40,000 கோடி வருஷ வருஷம், 40,000 கோடி. அதில் 39 யூனிட்டு லாபகரமாக நடக்குது, அதில் வரக்கூடிய லாபம் 900 கோடி. 25 யூனிட்டு நட்டமாக நடக்குது, அதில் போகக்கூடிய நட்டம் 9,000 கோடி. இந்த நட்டத்தில் அதிகமாக நட்டப்படுத்துறது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு, இபியும் டிஎன்இபியும், இந்த ரெண்டு தான் அதிகமான நட்டம். இந்த 9,000 கோடி நட்டம், 900 கோடி லாபம், போடுறது 40,000 கோடி. இதை மேனேஜ் பண்ணுறது யார்? ஐஏஎஸ் அதிகாரிகள், அமைச்சர்கள், அதை மேனேஜ் பண்ணுறது முதல்வர், இவங்க எல்லாம் மேனேஜ்மெண்ட். எவ்வளோ என்ன பண்ணுறாங்க, பாதி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா பேரும் ஆன் டியூட்டிலே இருப்பான். ஏன்னா அமைச்சருக்கு, ஒரு அமைச்சருக்கு 10 பேர், ஒருத்தர் வேலை பார்க்கறது கிடையாது. எலக்ட்ரிசிட்டி போர்டு டோட்டல் லாஸ். அமைச்சர்களை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம், அதிகாரிகளை எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோம், அதிகாரிகள் படித்து வந்த அதிகாரிகள் எதற்கு, ஐஏஎஸ் அதிகாரிகள் எதற்காக? அதை லாபகரமாக நடத்தக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் வேண்டும். சந்தோஷ் பாபு போல் இன்றைக்கு ஏகப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஆனால் அவர்கள் யாரையுமே பயன்படுத்த மாட்டார்கள். ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய எப்படி பணம் சம்பாதித்து கொடுக்க முடியும் என்று தெரிந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அமைச்சர்கள் பக்கத்தில் இருக்க முடியும், மற்றவர்கள் எல்லாம் ஒதுக்கப்படுவார்கள் என்ற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. இந்த நிலையில் 40,000 கோடியை உள்ளே போட்டு 60,000 கோடியை சம்பாதிக்கக்கூடிய ஒரே வழி
மக்கள் நீதி மய்யத்தின் மூலமாக நடக்கக்கூடிய ஆட்சியில் தான் அது நடக்கும், இல்லைன்னா இவங்களால் நடத்த முடியாது. சரி, 5 லட்சம் கோடி கடன். இந்த 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு பொங்கல் பரிசு 2,500 ரூபா கொடுக்குறாங்க. 5,150 கோடி கடன், அதையும் சேர்த்து கிட்டத்தட்ட 50,000 கோடி கடன் வாங்கி, இதில் ஒரு 5,000 கோடி கடன். இந்த கடனை வாங்கி தான் இவர்கள் ஆட்சி நடத்த முடியும் என்ற நிலையிலே இவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்று பாருங்கள். இப்போ வர்றதெல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாமே தள்ளுபடி, கடன் தள்ளுபடி, அதாவது விவசாய லோன் தள்ளுபடி, கூட்டுறவு வங்கியில் வாங்கின விவசாய லோன் தள்ளுபடி, அடுத்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு சுய உதவி குழு வாங்கின லோன் தள்ளுபடின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் ஓகேன்னு சொல்லிடுவார். அடுத்து கல்வி கடன் தள்ளுபடி, எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணணும், வேணாம்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியல, உங்களுக்கு அவங்களுக்கு பொருளாதார வாய்ப்பு கொடுக்க முடியல, தள்ளுபடி தான் பண்ண முடியும். ஏனென்று சொன்னால் தள்ளுபடி செய்ய வேண்டிய அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம், ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்யும். அப்படிப்பட்ட நிலை இருக்கு. ரெண்டு விஷயம் நீங்க நினைக்கணும். மாநில சுயாட்சியை வென்றெடுக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழகம் நீட்டில் தன் நிலையில் இருந்து என்ன செய்வது என்றே தெரியாமல் விளக்கு கொடு விளக்கு கொடு என்று கேட்பதல்ல இந்த அரசாங்கம். ஒட்டுமொத்த நீட்டினுடைய சட்டத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா எந்த இடத்துலையும் மாநில உதவியோடு செயல்படக்கூடிய மெடிக்கல் காலேஜில் நீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் எந்த சட்டத்தில் எங்கேயுமே இல்லை. அதற்கடுத்து இந்த நீட்டில் சிபிஎஸ்இ சிலபஸ் தான் கொண்டு வரணும்னு சட்டத்தில் எங்கேயுமே இல்லை. ரெண்டு மிகப்பெரிய ஓட்டை இருக்குது. இந்த ரெண்டு மிகப்பெரிய ஓட்டையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பிக்கும் தெரியாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவுக்கும் தெரியாது, அமைச்சர்களுக்கும் தெரியாது, இந்த அட்வொகேட் ஜெனரலுக்கும் தெரியாது. ஒரே ஒரு சட்டம் தமிழகத்தில் இருந்து இயற்றினா நீ நீட்டு வைத்திருப்பது அவன் அதனுடைய பிரியாம்பில் தெளிவாக போட்டிருக்கான். சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனுக்கு நீட்டு வச்சுக்கோ, உன்னுடைய வேலை என்ன, உன்னுடைய தீம் என்ன, உயர்கல்விக்கு பொது தேர்வு நடது, உயர்கல்விக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடத்தணும், இதானே உன்னுடைய வேலை. நான் தமிழ்நாட்டில் என்ட்ரன்ஸ் நடத்தாத மாநிலம் அல்ல, எம்ஜிஆர் இருக்கும்போது என்ட்ரன்ஸ் நடந்தது. நாங்கள் நீட்டு வச்சையா நான் சீட்டு வைப்பேன்னு சொல்லி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சட்டத்தை இயற்ற வல்லமையற்ற அரசு தான் இன்றைக்கு 13 உயிர்களை காவு வாங்கி இருக்கிறது. தெரிஞ்சிருந்தா இதை செய்திருந்தால் இன்றைக்கு காவு வேண்டிய அவசியம் இல்லை. கோர்ட்டில் ஃபைட் பண்ணுவோம், டோன்ட் வரி, வா, ஒரு 4 வருஷம் தானே பார்த்துக்கலாம், அப்படியே உன்னால் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா எக்ஸிட் எக்ஸாம் வச்சு தானே உள்ளே வரணும். என்னுடைய இன்ஸ்டிடியூஷன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி நான் நடத்துகிறேன், எக்ஸிட் எக்ஸாம் வச்சுக்கோ, என்ட்ரன்ஸ் எழுதிக்கோ, நான் உள்ளே வந்துக்கிறேன் பார் என்று சொல்லக்கூடிய ஒரு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு தலைமை இன்றைக்கு இல்லை. அடுத்து ஃபார்ம் பில். இந்த ஃபார்ம் பில்லை பற்றி 2020 இன்னைக்கு 90 நாட்களாக இன்றைக்கு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் நான் விவசாயி என்று சொல்லிவிட்டு இந்த ஃபார்ம் பில்லை ஆதரித்து கொண்டிருக்கிறார். அதாவது நான் பார்த்தேன், காமிங் த ஃபார்மிங் பிகம்ஸ் த கேமிங் ஆஃப் தி அம்பானிஸ் அண்ட் அதானிஸ். அதாவது இந்த விவசாயத்தை விவசாய கூலிகளாக உருவாக்கக்கூடிய ஒரு பில்லை இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதை ஆதரித்து ஒரு முதலமைச்சர் இங்கு வாக்களித்து விட்டு நான் விவசாயி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை எதிர்த்து போராடக்கூட வக்கற்ற நிலையிலே இந்த நாடு இருக்கிறது. இது மாதிரி பேசினா எக்கச்சக்கமாக இருக்குது, எக்கச்சக்கமாக பேசலாம், எத்தனையோ பிரச்சனைகளை பேசலாம், அதல்ல இன்றைக்கு முக்கியம். நண்பர்களே, பெட்ரோலில் நேற்று நைட்டு வரும்பொழுது பார்த்தேன், ஃபாஸ்டாக் இல்லைன்னா 2 மடங்கு நீங்கள் வந்து டோல்கேட்டு கட்டணம் கட்டணும். இந்த பெட்ரோல் விலை இவருக்கு இன்றைக்கி 90 ரூபா வந்துருச்சு, 100 ஆக போகுது. இதில் எக்ஸைஸ் டியூட்டியில் இந்த மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, பேஸ் ப்ரைஸ் 31 ரூபா 82 பைசா, 0.28 பைசா அதுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், 32 ரூபா 10 பைசா. இதில் எக்ஸைஸ் டியூட்டியாக 32 ரூபா 90 பைசா சார்ஜ் பண்ணுது. இந்த 32 ரூபா 90 பைசாவில் ஸ்பெஷல் அடிஷனல் எக்ஸைஸ் டியூட்டியாக 12 ரூபா, ஒரு லிட்டருக்கு 12 ரூபா. ரெண்டாவது, ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செஸ்ஸு 1 லிட்டருக்கு 18 ரூபா நம்ம பே பண்ணுறோம், லிட்டர்லேயே பே பண்ணுறோம். 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு அதில் 18 ரூபா கட்டிட்டு திரும்பி 1 லிட்டர், அப்போ எத்தனை லிட்டர் பெட்ரோல் போட்டு போகிறோம், எல்லா டோல்லையும் டபுள் டாக்ஸேஷன் கட்டிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். இதை கேட்பதற்கு வக்கில்லை இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கும் சரி, எதிர்கட்சிகளுக்கும் சரி, ஒருத்தருக்கும் வக்கில்லை. பாதிக்கப்படப்போவது யார்? பிரதமர் மோடி அவர்கள் வந்த உடனே சொன்னார்,
2014 வந்த உடனே ஒரு அட்ரஸ் பண்ணார். 80 கிட்டத்தட்ட 66% நாம் பெட்ரோல் இறக்குமதி பெட்ரோல் டீசலை சார்ந்திருக்கிறோம். நான் 77%, நான் இன்னும் 5 ஆண்டுகளிலே 67% அதை குறைப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். இன்றைக்கு பெட்ரோல் டீசலை 6 வருட அவரது மோடி ஆட்சியில் 84% உயர்ந்திருப்பதுதான் மிச்சம். இதுதான் அவருடைய ஆட்சி. நண்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. இதையெல்லாம் நாம் கடந்து வரக்கூடிய இந்த காலகட்டம், இதெல்லாம் கடந்து வரணும். எப்படி வர்றது? என்ன வழி இருக்கிறது? ஒரே ஒரு வழி, நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. 2021 தேர்தலில் நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை, அது ஒன்று தான். நாம் வெற்றி பெற முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? எஸ் ஆர் நோ? எஸ், முடியும். அப்போ எப்படி முடியும்னு நான் சொல்கிறேன், அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். ஓகேயா? எஸ் ஆர் நோ? எஸ். 2016 தேர்தல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏடிஎம்கே டிஎம்கே 1% வித்தியாசத்தில் ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சு. அதுக்கடுத்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் டிஎம்கே ஜெயிச்சிருச்சு, 52% ஓட்டு அவங்களுக்கு. இவங்க எல்லாம் சொல்கிறாங்க கமலஹாசனுக்கு 4% ஓட்டு தானே, சீமானுக்கு 4% ஓட்டு, டிடிவி தினகரனுக்கு 6% ஓட்டு, பாம்பட்டாளிமை கழகத்துக்கு 6% ஓட்டு, அதுக்கு மேலே இல்லை. அதுதான் ஓட் பேங்க். ஓட் பேங்கை நம்பி அரசியலுக்கு வந்தவரல்ல கமலஹாசன் அவர்கள், மக்களை நம்பி அரசியலுக்கு வந்திருக்கிறார். நண்பர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்க், அண்ணா உருவாக்கிய ஓட் பேங்க், கலைஞர் உருவாக்கிய ஓட் பேங்க், எம்ஜிஆர் உருவாக்கிய ஓட் பேங்க், இதை வைத்து இவர்கள் கட்டமைத்த இந்த ஓட் பேங்க் 20% மேலே கிடையாது, 20% கீழே தான். மிச்சம் இருக்கக்கூடிய 30% பொதுமக்கள் தான் மிகப்பெரிய ஓட் பேங்க். இதுக்கு மேலே ஓட்டு போடாமல் இருந்தவங்க எவ்வளோ தெரியுமா? 1.5 கோடி பேர் ஓட்டு போடல போன எலெக்ஷன், 1.5 கோடி பேர் ஓட்டு போடல, 25% ஓட்டு போடல. ஓட்டு போட்டவர்கள் இவர்கள் இந்த ஓட் பேங்கை நம்பி இங்கே போகல. 20% ஓட் பேங்கை வச்சுக்கிட்டு இவர்களால் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய பணமும், இவர்கள் போகக்கூடிய கேம்பெயினும், கூடுகிற கூட்டமும் இவர்கள் ஓட் பேங்கை தக்க வைப்பதற்காக மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தாண்டி என்ன இருக்கு? ஒன்றை சிந்திக்க நான் ஒரு கால்குலேஷன் போட்டேன். இந்த கால்குலேஷனில் உங்களுக்கு நாங்கள் ரெண்டு சில கேள்விகள் கேட்குறேன், அது முடியுமா முடியாதான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஏடிஎம்கேக்கு விழுந்த ஓட்டு 50% ஓட் பேங்க் வச்சுக்கோங்க, 50% பொதுமக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா போட்டாங்களா? எஸ் ஆர் நோ? எஸ். அதே மாதிரி திமுகவுக்கு ஓட்டு பேங்க், அவங்களுக்கு ஒரு 50%, இப்போ 100,000 ஓட்டு வாங்குறாங்க, 50,000 ஓட்டு அவங்க ஓட் பேங்காக இருக்கும், மிச்சம் 50,000 ஓட்டு பொதுமக்கள் ஓட்டு தான். திமுகவுக்கு 50,000 ஓட்டு அவங்க ஓட் பேங்க், மிச்சம் 50,000 ஓட்டு பொதுமக்கள் ஓட்டு, இதுதான் அவங்களுடைய கணக்கு. இதில் வந்து 45,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க திமுக, 50,000 ஓட்டு வாங்கினா ஏடிஎம்கே ஜெயிக்கிறாங்க, இதுதான் மாறி மாறி வரும், இதுதான் கணக்கு. ஓட்டு போடாமல் இருக்கவங்க அது ஒரு 50,000 இருக்காங்க, 20,000த்துலேருந்து 50,000 வரைக்கும் இருக்காங்க. இதுதான் ஒட்டுமொத்த ஒரு தொகுதிக்கு இதுதான் ஒட்டுமொத்த ஓட்டு. இதில் தமிழகத்தை வளமான நாடுகளுக்கு இணையான நாடாக மாற்றக்கூடிய ஒரு கொள்கையை, 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய ஒரு கொள்கையை, அனைத்து பெண்களுக்கும் நான் வருமானத்தை உறுதி செய்வேன் என்று அவர் சொன்ன அந்த கொள்கையை, வறுமை கோடு அல்ல அது செழுமை கோடு என்ற கொள்கையை, $1 trillion எக்கானமியை நான் உருவாக்கி தருவேன் என்ற கொள்கையை, பப்ளிக் செக்டார் யூனிட் நட்டத்தில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த பப்ளிக் செக்டார் யூனிட்டையும் லாபத்தில் உருவாக்கி கொடுப்பேன் என்ற கொள்கையை, 5 லட்சம் கோடி கடனை 5 வருடத்தில் அடைக்க முடியும் என்ற நம்பிக்கையை, 60 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பென்ஷனை உருவாக்கி கொடுப்பேன் என்ற கொள்கையை, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை MSME மீடியம் ஸ்மால் அண்ட் மைக்ரோ மீடியம் ஸ்மால் இண்டஸ்ட்ரியை உயர்த்தி காண்பிப்பேன் என்ற கொள்கையை, இப்படி அருமையான ஒரு கொள்கையை, ஒரு திட்டத்தை மக்கள் முன் வைத்து மக்கள் முன் எடுத்து சென்றால் கண்டிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போட்ட 100% ஓட்டில் 50% பொதுமக்கள் ஓட்டு போட்டதில் 20% ஓட்டை நம்ம பக்கம் திருப்ப முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும்.
நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு? அதான் உங்க டார்கெட். ஓட்டு வங்கி பக்கம் போகாதீங்க, ஓட்டு போடாமல் இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட போங்க. திமுகவுக்கு ஓட்டு போட்ட ஓட்டு ஜாவிதா எடுங்க. யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்கா நம்பர் குவிங்க, அதை விட்டுட்டு மற்றவங்களை டார்கெட் பண்ணி அடிங்க. 20% ஓட்டு அங்கேருந்து வரணும். அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவர்கள் கண்டிப்பாக எம்ஜிஆரை தூக்கி எங்கேயோ போட்டாங்க. கமலஹாசன் அவர்கள் மட்டும் நான் எம்ஜிஆர் நீச்சி என்று சொல்லவில்லை என்று சொன்னால் பேப்பர் விளம்பரத்தில் கூட எம்ஜிஆர் போட்டோ இருக்காது. போட்டோ இல்லை, இல்லை போட்டோ இருந்துச்சா? அவர்களுக்கு எம்ஜிஆர் தெரியாது, அவங்க எம்ஜிஆரே பார்க்கல. அந்த எம்ஜிஆர் அது ஓட்டு இன்றைக்கு யார் எம்ஜிஆர் அது ஆட்சியை, மக்கள் ஆட்சியை கொடுப்பார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எம்ஜிஆர் அது வழிவந்த நல்லவர்கள், அவர்களை டார்கெட் பண்ணுங்க. அதிமுகவில் 30% ஓட்டு அதிமுகவுக்கு போட்ட பொதுமக்கள் ஓட்டில் 30% ஓட்டு டார்கெட் பண்ணிங்கன்னா முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? 30% ஓட்டு ஓகே. இது ரெண்டு டார்கெட். இதை தாண்டி சென்னையில் மட்டும் ஓட்டு போடாதவர்கள் 49%, சென்னை மாவட்டத்தில் மட்டும் 49% பேர் ஓட்டு போடல. இதில் 20-30% டார்கெட் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் யாரால முடியுமோ முடிச்சுக்கிட்டோம். 20-30% டார்கெட் பண்ணுங்கள். நான் அனைத்து மாவட்டத்துக்கும் போட்டு லிஸ்ட் எடுத்து பார்த்தா மக்கள் நீதி மையத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு 101 இடங்கள் கிடைத்திருக்கிறது. இந்த 101 இடங்களை 120 இடங்களாக மாற்றி ஆட்சியில் அமர்த்தக்கூடிய முழு பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. செய்வீங்களா இல்லையா? முடியுமா முடியாதா? எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே நண்பர்களே, நம்மால் முடியும் என்று நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக வெல்ல முடியும் என்ற லட்சியம் செட் பண்ணிக்கங்க. முடியாது என்ற வார்த்தை கோளையால் மட்டும்தான் சொல்ல முடியும். முடியும் என்று சொல்பவனால் தான் வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது, முடியாது என்று சொல்பவனால் வரலாறு படைக்கப்படவில்லை. கரிகால சோழன் நினைத்திருந்தால், முடியாது என்று நினைத்திருந்தால் கல்லணை கிடையாது. ராஜராஜ சோழன் முடியாது என்று நினைத்திருந்தால் தஞ்சை பெருங்கோயில் கிடையாது. வர்கீஸ் குரியன் முடியாது என்று நினைத்திருந்தால் வெண்மை புரட்சி கிடையாது. எம் எஸ் சுவாமிநாதனும் சி சுப்பிரமணியமும் முடியாது என்று நினைத்திருந்தால் பசுமை புரட்சி கிடையாது. நண்பர்களே, அப்துல் கலாம் கண்ட கனவு வளர்ந்த இந்தியா, அறிவார்ந்த வல்லரசு இந்தியா, அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மாநிலமும் வளமான மாநிலங்களுக்கு, வளமான நாடுகளுக்கு இணையான நாடாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை விதைப்பதாக இந்த கூட்டணி அமைய வேண்டும். இதை மக்கள் மத்தியிலே எடுத்து சென்று சேர வேண்டும். நண்பர்களே, இன்றைக்கு நான் ஒரு அழைப்பு விடுகிறேன். மாற்றத்திற்காக வந்து களத்திலே இருந்து 30 ஆண்டுகளாக மாற்றத்தை மட்டும் நம்பிக்கொண்டு, என்னால் முடியும் என்று நம்பிக்கொண்டு கடைசியில் ஒன்றுமே முடியவில்லை. இந்த பணத்தின் முன்பாக நிற்க முடியவில்லை, இந்த அதிகாரத்தின் முன்பாக நிற்க முடியவில்லை, இந்த ஆணவத்தின் முன்பாக நிற்க முடியவில்லை, இந்த ஓட்டு வங்கியின் மூலமாக நிற்க முடியவில்லை என்று நிற்கக்கூடிய அத்துணை நண்பர்களையும் நான் அழைக்கிறேன். மக்கள் நீதி மையத்தின் முன்பாக இணைக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் வந்து இணைய வேண்டும் என்று அழைக்கிறேன். திரு சீமானை அழைக்கிறேன், வாருங்கள். சரத்குமார் அழைக்கிறேன், வாருங்கள். என்ஜிஓஸ் களத்திற்காக இளம் தமிழனின் யுக புரட்சி ஜல்லிக்கட்டை வென்றெடுத்த இளைஞர்கள் ஆங்காங்கே என்ஜிஓக்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், உங்களை அழைக்கிறேன், வாருங்கள். நல்லவர்கள் மட்டும் வாருங்கள், மாற்றத்திற்காக எண்ணம் கொண்டவர்கள் மட்டும் வாருங்கள். வென்றெடுப்போம், வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக வந்து இணையுங்கள். இந்த மீடியா சொல்றது 4% ஓட்டு இதெல்லாம் நம்பாதீங்க, இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. ஒரு செகண்ட்ல மாறக்கூடிய வல்லமை கொண்டது தான் இந்த தமிழகம். நல்ல கருத்துக்களை சரியாக கொண்டு சேர்த்தால் கண்டிப்பாக வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்களே, நாம் ஒரு விதையாக இங்கு விதைக்கப்படுவோம். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக உருவாகும். ஒரு துளி மழை வெள்ளம் கண்டிப்பாக ஒரு சுனாமியாக மாறும். அந்த நிலையிலே கண்டிப்பாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக நிகழும். அந்த மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டதின் காரணமாகத்தான் இன்றைக்கு திரு கமலஹாசன் அவர்களது தலைமையிலே
ஒரு மிகப்பெரிய கூட்டணியை கட்டியமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை உங்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நான் விடுகிறேன். தமிழக மக்களே, நான் போகக்கூடிய இடங்களிலெல்லாம் நான் கேட்கக்கூடிய என் மக்கள் என்னிடம் கேட்கக்கூடிய கேள்வி, வேற வழியே இல்லையா? ஏதாவது நடக்காதா? ஏதாவது செய்ய மாட்டீங்களா? ஏதாவது பண்ண மாட்டீங்களா? திரும்பி அவங்களுக்கு தான் ஓட்டு பண்ணுமா? இதுதான் கேட்குறேன். இந்த எண்ணம் கொண்டவர்களை நாங்கள் நிற்கிறோம் என்று ஒரு கிரெடிபிள் அலையன்ஸை, ஒரு ஆல்டர்னேட்டிவ் அலையன்ஸை மக்கள் முன்பாக, மக்களின் முன்பாக ஒரு மிகப்பெரிய மாநாடுகளை நடத்தி அவர்கள் முன்பாக கொண்டு போய் நிறுத்துவோம். கண்டிப்பாக மக்கள், பொதுமக்கள் ஓட்டு வந்தால் கண்டிப்பாக வெற்றி உறுதி. தமிழகத்தினுடைய ஆட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஆட்சியை, ஒரு வளமான நாடுகளுக்கு இணையான நாடாக தமிழ்நாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை 2021 திரு கமலஹாசன் அவர்கள் தலைமையிலே உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அத்தனை பேர் எந்திரிச்சு நின்று நல்லா கை தட்டுங்க பாப்போம். நன்றி. Thank you, friends. Thank you. நான் சொல்றதை மட்டும் திருப்பி சொல்றீங்களா? சொல்ற மட்டும் எஸ் ஆர் நோ? உறக்கத்தில் வருவதெல்லாம் கனவு, என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. எம்எல் மக்கள் நீதி மய்யம் தலைமையிலான கூட்டணி, என்ன சவுண்டா பேசுங்க, மக்கள் நீதி மய்யம் தலைமையிலான கூட்டணி தமிழகத்திலே 2021 ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை முன்னெடுக்கும், தலைமைக்கு வரும், நாங்கள் வென்றெடுப்போம். என்னால் முடியும், என்னால் முடிந்தால் நம்மால் முடியும், நம்மால் முடிந்தால் தமிழ்நாடே வெல்லும். நம்மவர் முதல்வர் ஆவார். வாழ்த்துக்கள்.